தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கொல்கத்தாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் 37வது லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து விளையாடியது. அதன்படி இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 326 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக முன்னாள் கேப்டன் விராட் கோலி தமது 35வது பிறந்த நாளில் சதம் அடித்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். ஸ்ரேயாஷ் ஐயர் 77 ரன்கள் அடித்து அசத்தினார். இதனை அடுத்து 327 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினர். இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் தென்னாப்பிரிக்க அணி 27.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 83 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் இந்திய அணி 243 ரன்களில் இமாலய வெற்றியை அடைந்தது. இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய ஆல்ரவுண்டர் ஜடேஜா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.